கிராண்ட் ஒன் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பேராசிரியர் முனைவர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மேம், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நீட் தேர்வு அப்படின்றது ஒரு பெரிய எதிர்ப்பு மனநிலையில் இருந்துகிட்டே இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் ஆட்சியாளர்கள் உள்பட இங்கே இருக்கிற சாமானிய மக்கள் உள்பட இந்த நீட் தேர்வுக்கு எதிராக இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், அல்லது இதர விடுதலை சிறுத்தைகள் மற்ற கட்சிகளாக கூட இருக்கட்டும், எல்லோருமே இதை எதிர்க்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க. ஆனாலும் வருடந்தோறும் இந்த தேர்வு நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த தேர்வு முடிவில் தமிழ்நாட்டு மாணவர்கள் சாதிக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஒரு ஒரு தடவை 720 மதிப்பெண் எடுத்த தமிழ்நாட்டு மாணவர்கள்லாம் இருக்காங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்லேயே நம்ம உள்ளே வந்துடும். டாப் 10க்குள்ளே தமிழ்நாட்டு மாணவர்கள் உள்ளே வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, இது அக்செப்டபிள் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தடவை நடந்த தேர்வில் வந்த ரிசல்ட் நீட் தேர்வு மீதான ஒரு நம்பிக்கையை, அல்லது அவங்க கட்டமைத்த அந்த மெரிட் சிஸ்டம் வந்து ஒரு தவறானது, ஒரு தப்பானது அப்படின்னு காட்டுது. கிட்டத்தட்ட 67 பசங்க ஆல் இண்டியா லெவலில் 720க்கு 720 எடுத்திருக்காங்க. அதில் 6 மாணவர்கள் ஒரே சென்டரில் எழுதி 720 எடுத்திருக்காங்க. அது ரொம்ப பெரிய சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. அப்புறம் கொஷின் பேப்பர் வந்து லீக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு பல முறைகேடுகள் நடந்துட்டுருக்குன்றாங்க. நீங்கள் ஒரு பேராசிரியை, இதை இந்த மாதிரியான மாணவர்கள் வர்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்வு முறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேர்வு முறை அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு படிப்புக்கு வரணும்னா ஒரு சில தகுதிகள் அப்படின்ற அடிப்படையில் இதை வந்து நான் எடுத்து முதல்ல பார்க்குறேன். இப்போ நம்ம ஒரு முனைவர் பட்டத்துக்கு தேர்வு வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஒரு தேர்வு இருக்குது, அதை முடிச்சுட்டு நம்ம வரோம் அப்படின்னு. அப்போ உயிர் காக்கக்கூடிய ஒரு மருத்துவம், அந்த மருத்துவத்துக்கு ஒரு தேர்வு வச்சா என்ன தப்பு இருக்கு? ஒரு நுழைவு தேர்வு மாதிரி அந்த மாணவர்களினுடைய தகுதியை வந்துட்டு நம்ம பரிசோதிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கல்வியாளராக நினைச்சு பார்க்குறேன். அப்புறமா தான் அதில் இருக்கக்கூடிய தவறு என்னன்னா, இப்போ இந்த நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு இதில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? இப்போது பரவலாக நகரப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய நிலைமை வேறு, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களினுடைய நிலைமை வேறு. அவங்கெல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படின்னாலே பல கிலோமீட்டர்கள் நடந்து வரக்கூடிய நிலைப்பாடுகளை நம்ம பார்க்குறோம். என்ன தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பக்கத்து பக்கத்தில் கல்லூரிகளும் பள்ளிகளும் இருந்தாலும் கூட பேருந்து வசதி அந்த மாதிரி சரியாக இல்லாத பொழுது அந்த மாதிரி நடந்து வர வேண்டியது இருக்குது. இப்போ இந்த சூழலில் +2 மதிப்பெண்ணை தாண்டி நீட் தேர்வுக்குன்னு தன்னை தயார்படுத்திக்கிறதுக்குன்னு சில கோச்சிங் சென்டர் தேவைப்படுது அப்படின்ற ஒரு சூழல் நிலவுது இப்போ தமிழ்நாடு இந்த பக்கம். அதே மாதிரி நீங்கள் வடக்கில் அந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்னும் கல்விக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்பவே அரிதாக இருக்குது. நிறைய தூரம் நடந்து போகிற மாதிரி, அதுலேயும் சில பிள்ளைகள்லாம் ஒரு கால் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அல்லது விபத்தில் வந்து கால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்கெல்லாம் நொண்டி நொண்டி போகிற மாதிரியான காட்சிகளையெல்லாம் நம்ம சமூக வலைத்தளங்களில் பார்த்தோம். அந்த சூழலில் அந்த மாதிரியான மாணவர்கள் எப்படி வந்து இந்த மருத்துவ பணிக்குள்ளே வருவாங்க? ஏன் அவங்க வராமல் போனால் தான் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேள்வி கேட்பீங்க இல்லையா? வராமல் போனால் தான் என்ன? அப்போது பக்கத்தில் தனக்கு ஒரு துன்பம் அப்படின்னு வரும்பொழுது தான் பக்கத்தில் இருக்கிறவனுடைய துன்பம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். பக்கத்தில் இருக்கிறவனுடைய துன்பமே புரியலைன்னா நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான சேவை மனப்பான்மை கொண்ட பணிகளில் உங்களால் உட்காரவே முடியாது. நமக்கு தமிழ் சினிமாவில் தர்மதுரைன்னு ஒரு படம் வந்தது. இவர் விஜய் சேதுபதி நடிச்சிருந்தார். அதில் அவங்க மருத்துவ மாணவர்களாக இருப்பாங்க. அந்த ஆசிரியர் வந்து மிக முக்கியமான ஒரு கொள்கையை வந்துட்டு அவங்களுக்குள்ளே விதைச்சி விடுவார். என்னென்னா, என்ன ஆனாலும் சரி நீங்கள் இந்த மண்ணில் இருந்து நீங்கள் சேவை பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்துட்டு இந்த மண்ணுக்காக உழைப்பாங்க. அதுலேயும் அவங்க வாங்கக்கூடிய இந்த கன்சல்டேஷன் ஃபீஸ் என்னென்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி கூட 5 ரூபாய் டாக்டர், 2 ரூபாய் டாக்டர்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் தமிழ்நாட்டில். அப்புறம் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்லாம் பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி மருத்துவம் என்னவாக இருக்குன்னா அது பணம் குழிக்கக்கூடிய ஒரு வியாபாரமாக மாறிடுச்சு. ஒரு கண்ணு கொடுத்தா இவ்வளோங்க, ஒரு கிட்னியை கொடுத்தா இவ்வளோங்க, அந்த மாதிரி போகக்கூடிய நிலைமை. அப்புறம் மருத்துவமனைகளுக்குள்ள பிள்ளைங்க வந்துட்டு குழந்தைங்களை வந்து திருடிட்டு போகிற ஒரு நிலை. இந்த மாதிரி எத்தனையோ சிக்கல். கிட்னி ப்ராப்ளம்னு போனால் கடைசியில் வேற ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க. அப்போது இதுக்கெல்லாம் எங்கேருந்து காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, இந்த மாணவர்களுடைய சேர்க்கை நடக்குது இல்லையா, அந்த சேர்க்கையில் அந்த மாணவர்களுக்கு வந்துட்டு என்ன ஃபோக்கஸ்,
இந்த சமூகத்துக்கு நான் திருப்பி செய்யணும் அப்படின்ற ஃபோக்கஸ் இல்லாமல் நம்ம மாணவர்களை எடுக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் நிச்சயமாக சந்திக்கிறோம். இது ஒரு பக்கம். இப்போ இதுவே கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் மருத்துவம் எவ்வளவு முக்கியமானது அப்படின்றது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம அரசாங்கம் கிராமப்புறங்களுக்கெல்லாம் அவசர ஊர்தி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு. அதை வச்சு அவங்க ஏதோ பரவாயில்லையாமா நகரத்துக்கு வந்து கொஞ்சம் இது வந்துட்டு விபத்தில் பாதிக்கப்பட்டாங்கன்னா காப்பாற்றப்படுறாங்க. ஆனால் அதை தாண்டி அவங்களுக்கு மருத்துவத்தினுடைய முக்கியத்துவம் என்ன? எங்களுடைய பாட்டி ஒரு பாம்பு கடித்து மருத்துவம் பார்க்க முடியாமல் செத்துட்டாங்க, அதனால தான் நான் மருத்துவர் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க. இப்போ அந்த பிள்ளைங்கக்கிட்ட நீங்கள் நீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேர்வை கொண்டு வந்து சேர்க்குறீங்க. சரி, ஒரு தகுதியின் அடிப்படையில் தான் கொடுக்கணும். சரி, ஆனால் அந்த பிள்ளைக்கு கோச்சிங் சென்டர் போய் படிக்க முடியாத ஒரு பொருளாதார சூழ்நிலை இருந்தால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அப்போது ஒரு விஷனோடு இருக்கக்கூடிய பிள்ளையும் எனக்கு வந்து பணம் சம்பாதிச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பிள்ளையும் நீங்கள் எப்படி ஒரே தராசு தட்டில் வைக்க போகிறீங்க? இப்போ விஷனோடு இருக்கக்கூடிய ஒரு குறிக்கோளோடு இருக்கக்கூடிய பிள்ளைக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைக்காம, ஏன்னா அதனால் கோச்சிங் சென்டர் போக முடியல அல்லது இதோட வந்து மோத முடியல அப்படின்னு சொன்னால் அப்போது இந்த குழந்தையால் வர முடியாது. வெறும்னே வியாபாரம்னு நினைக்கக்கூடிய இந்த குழந்தையால் தான் வர முடியும். அப்படி வரக்கூடிய குழந்தையால் இந்த சமூகத்துக்கு என்ன பயன்? அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வியை ஒன்று வைக்கிறாங்க, என்னென்னா அப்போ தமிழ்நாட்டு பிள்ளைகள்லாம் அறிவில்லாத பிள்ளைகளா? போட்டி போட்டு வர வேண்டியதானே. இது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு பாருங்களேன். தமிழர்கள் மாதிரியான ஒரு அறிவார்ந்த சமூகத்தை வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. அது ஒரு தேசிய இனம். நீங்கள் உலக நாடுகள் முழுக்க சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் தமிழன் இருப்பான், அதுவும் உயர்ந்த நிலையில் இருப்பான். அப்படி இருக்கும் பொழுது போகிற போக்கில் அசால்ட்டாக ஒரு கேள்வியை வந்து உதிர்த்துட்டு போகிறாங்க, என்னென்னா தமிழ் பிள்ளைகளால் வர முடியாதா? வர முடியாதுன்னு இல்லை, அதை தாண்டி வர முடியும். இப்போ கூட 720 எடுத்தவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால், இப்போ பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு யார் வந்து கை தூக்கி விட போகிறாங்க? சரி, நீங்கள் இவ்வளவு தூரம் இந்த நீட் தேர்வு தான் மாணவர்களை வந்துட்டு எந்த டொனேஷன்லாம் இல்லாமல் அரசு கல்லூரிகளில் கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, நான் ஒத்துக்கிறேன். அப்போது இந்த நீட் தேர்வு எப்படி நடந்திருக்கு? இப்போ நீட் தேர்வு நடந்த அந்த வரலாறுகளை எடுத்து பாருங்க. தாலியை பற்றி அவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்க, அதுவும் காங்கிரஸ்லாம் ஆட்சிக்கு வந்துட்டா இவங்க இந்துக்கள் பெண்களினுடைய தாலிகளை எல்லாம் பறித்து கொண்டு போய் இஸ்லாமியர்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆனால் நீட் தேர்வு எழுதக்கூடிய பெண்களை தாலி முதல் கொண்டு நீங்கள் வந்து கழட்டி வச்சுட்டு அப்புறம் உள்ளே வாங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ண அட்டகாசத்தை நம்ம பார்த்தோம். அவங்களுடைய ஏதாவது மாணவர்களுடைய உள்ளாடைகள்லேருந்து அவங்க தலையில் ஒரு கொண்டை வச்சுருந்தாங்கன்னா அதுலேருந்து எல்லாத்தையும் கழட்டுன்னு சொல்லிட்டு, இது என்ன தேர்வா இல்லை வேறு ஏதாவதா? அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் தமிழ்நாட்டிலேருந்து தொடர்ச்சியாக நம்ம இது வேண்டாம் வேண்டான்னு குரல் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இன்றைக்கி இன்னும் முக்கியமாக குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்ன காரணம்? நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரே சென்டருக்குள்ளே ஒரு மையத்தில் எத்தனையோ பிள்ளைகள் எழுதுகிறாங்க. அந்த ஒரு மையத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எழுதினதில் தொடர்ச்சியாக 6 பேர் வந்துட்டு 720 எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது எப்படி சாத்தியம்? அந்த ஒரு கேள்விக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க? பதில் சொல்ல வேண்டிய அந்த நிர்வாகம் பதில் சொல்லிச்சா? சொல்லிச்சு. என்னன்னா, நாங்கள் ஒரு கிரேஸ் மார்க்கெல்லாம் கொடுத்தோங்க, அதனால் வந்துட்டாங்க. எப்படிங்க கிரேஸ் மார்க் கொடுத்தீங்க? இல்லை, இவங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கல, வேற ஒரு டீமுக்கு தான் கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க. கிரேஸ் மார்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு பேசுகிறாங்க. அப்போ அங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. சரி, இப்படியெல்லாம் கிரேஸ் மார்க் கொடுத்தீங்க இல்லையா? நேற்று கூட ஒரு அம்மா ரொம்ப கதறினாங்க. ஒரு சின்ன பையன், ஒரு இளைஞன், நீங்கள் 39 சீட்டில் ஜெயிச்சிருந்தா கூட ஒரு இளைஞனுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்க கூடாதா அப்படின்னு கதறினாங்க இல்லையா? அவங்களுக்கு அப்போ கிரேஸ் சீட்டு கிரேஸ் மார்க் கொடுக்க முடியுமா? என்ன பேச்சு பாருங்களேன். அப்போது எதை வச்சு இவங்க எந்த அடிப்படையில் இவங்க கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க, அதாவது நேரம் வந்துட்டு அவங்களுக்கு தள்ளி கொடுக்கப்பட்டுச்சு, இந்த மாதிரி ஒரு பேச்சுகள் இருக்குது. அப்போது நிர்வாகத்துக்கு சரியாக பதில் சொல்லக்கூடிய தன்மை இருக்கா? இல்லை, மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, பல்ட்டி அடித்து பேசுகிறாங்க. நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சு அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த சூழலில் அந்த நெட்டிசன்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. 720 அப்படின்றது மதிப்பெண். அதில் எப்படி மதிப்பெண் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கேள்விக்கு 4 மதிப்பெண். இல்லை, தப்பாக எழுதிட்டா என்ன நடக்கும்?
பெரும்பாலும் இந்த மாதிரியான தேர்வுகளில் நெகட்டிவ் மார்க்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுக்கப்படும். அப்போ தப்பாக நம்ம ஒரு கேள்வி எழுதிட்டோம், பதில் எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு மார்க்கை வந்து கட் பண்ணிடுவாங்க. நாலுலேருந்து ஒன்று கழிச்சு, ஆமாம், கிடைச்சா நாலு மார்க்கு, தப்பாயிடுச்சுன்னா ஒரு மார்க்கு மைனஸ். ஓகே, இப்படி தான் வந்துட்டு இது போயிட்டுருக்கு. இப்போ இந்த சூழலில் இப்போது 180 கேள்விகளில் ஒரு கேள்வி தப்பாக எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போது உங்களுக்கு மதிப்பெண் எத்தனை வரணும் அப்படின்னா 4 மார்க் குறைஞ்சிருக்கணும். அந்த ஒரு கேள்வி நீங்கள் அட்டன் பண்ணல, அதே நேரத்தில் அதை தப்பாக வேறு அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு மார்க் மைனஸும் ஆகணும். ஓகே, மதிப்பெண்கள் அப்படி தான் வந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை. மைனஸ் ஆச்சுன்னா 715 வரணும், கரெக்ட்டு 715 வந்திருக்கணும். ஆனால் 717ன்றாங்க, 18ன்றாங்க, என்ன இவங்க ஏதாவது ஏலம் விடுறாங்களா இல்லை பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா, இல்லாத மார்க்லாம் உள்ள வருது எப்படின்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரியான தேர்வு தாள்களை எல்லாம் கம்ப்யூட்டர் தான் திருத்தும். ஆமாம், அதில் வந்து நமக்கு கோடிங் ஷீட்டு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த கோடிங் ஷீட்டில் போய் நம்ம அட்டன் பண்ணுறது அப்படின்றதே நமக்குள்ளுக்குள்ளே ஒரே பதட்டமாக இருக்கும். திடீர்னு நம்ம பேனாவை வந்துட்டு தெரியாமல் இப்போ 4 ஆன்சர் இருக்குது அப்படின்னு சொன்னால் மேலே தெரியாமல் அப்படி பட்டுடுச்சுன்னா ஐயோ, அதுதான் சரியான ஆன்சர். அந்த மாதிரி பதட்டமான ஒரு சூழ்நிலையில் நம்மளை வந்து வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டால் அது வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியான முறை, ஓஎம்ஆர் ஷீட்னு சொல்லுவீங்களா? ஆமாம், இப்போது இவிஎம் மிஷின் வந்தது இல்லையா, எங்களுக்கு எண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அப்படின்ற மாதிரி, அதே மாதிரி நீங்கள் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒன்று போட்டிங்கன்னா அதில் போய் ஒன்று விழும். அந்த மாதிரி வந்து ஒரு ஈஸியான மெத்தட் அப்படின்னால இந்த ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்றது ரொம்ப காலமாகவே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதனால் இவ்வளோ பதட்டத்தோடு அந்த பிள்ளைகள் வந்துட்டு இதை பண்ணும்பொழுது எப்படி இந்த மாதிரி வந்து மதிப்பெண்கள் அப்படின்றது எப்படி இந்த மாதிரி குளறுபடி நடக்கும் அப்படின்றது தெரியவே இல்லை. கம்ப்யூட்டர் தப்பாக சொல்லாது, கம்ப்யூட்டர் தப்பே செய்யாது அப்படின்னு நம்ம ஒரு திட்டம் வச்சுருக்கோம் இல்லையா, அப்புறம் எப்படி இந்த மாதிரி நடக்குது? அப்போ யார் காரணம்? மேலேருந்து கீழே வரைக்கும், மேல் மட்டத்துலேருந்து கீழ் மட்டம் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டு பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி இந்த தேர்வுகளை நடத்துகிறாங்க அப்படின்றது நமக்கு அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. இப்போ அந்த 6 மாணவர்கள் ஒரே மையத்தில் எழுதினாங்க இல்லையா, அவங்க வந்து 720க்கு 720 எடுத்துட்டாங்க இல்லையா, அவங்க எங்கேருந்து படிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட கோச்சிங் சென்டராக இருக்கும். அந்த கோச்சிங் சென்டருக்கு இப்போ என்ன ஆயிருக்குன்னா க்வெஸ்சன் பேப்பர் லீக் அவுட் ஆயிருக்கு. நம்ம காங்கிரஸினுடைய தேர்தல் பரப்புரையில் அந்த வாக்குறுதிகளில் அவங்க முக்கியமாக சேர்த்த ஒரு வரி என்னென்னா, இனிமேல் கேள்வித்தாள்கள் வந்துட்டு வெளியில் லீக் அவுட் ஆகாது அப்படின்னு எழுதுறாங்க. என்னங்க இதெல்லாமாங்க ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்க வேண்டியது இருக்கு? இதெல்லாமாங்க வாக்குறுதி? இந்த நாட்டினுடைய நலன் எங்கே இருக்குது? ஒரு கேள்வித்தாள் வந்து லீக் ஆகாதுன்னு சொல்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாட்டினுடைய அவமானம் அங்கேயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நம்மெல்லாம் சாதாரணமாக ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு இது எக்ஸாம் நடத்தும் போதே எவ்வளோ இதுவாக வந்து பாதுகாப்பாக நம்ம நடத்துகிறோம். பிள்ளைங்க ஹால் டிக்கெட் கொண்டு வந்திருக்காங்களா, ஐடி கார்டு இருக்கா, அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்கிற அந்த ஃபோட்டோவும் ஐடி கார்டில் இருக்கிற ஃபோட்டோவும் இந்த நபர் வந்திருக்கக்கூடிய ஃபோட்டோவும் ஒன்று தானா அப்படின்னு சொல்லி நம்ம அவ்வளவு தூரம் செக் பண்ணி அனுப்புகிறோம். எதுக்கு அப்படின்னு சொன்னால் 5வது படிக்கிறவங்க, 10வது படிக்கிறவங்க. ஆனால் நீங்கள் முக்கியமான ஒரு தேர்வுக்குள்ளே வரீங்க, அந்த தேர்வு முடிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க மருத்துவராயிடலாம், கழுத்தில் வந்து அந்த ஸ்டெச்சஸ்கோப்பை போட்டு அந்த வெள்ளை கோட்டை போட்டுக்கிட்டு அப்படி போகிறதுன்னு இருக்க போகிறாங்களேன். அது ஒரு அழகுங்க, அது ஒரு பிரம்மாண்டம். நீங்கள் யார்? நாங்கள்லாம் கடவுளுக்கு நிகரானவர்கள். வேறு எங்கேயாவது நீங்கள் பார்த்ததுண்டா? பார்த்தே இருக்க மாட்டீங்க. மருத்துவர்களை தான் வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, இனிமேல் பிழைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்கள நீங்கள் எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்டு அவங்க பிழைச்சாங்க அப்படின்னு சொன்னால் பா கடவுளே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு நிலைப்பாடுகளை பார்க்குறோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த மருத்துவ படிப்பை இன்னைக்கு இவங்க என்ன ஆக்கிட்டாங்கன்னா வியாபாரமாக்கிட்டாங்க. அப்போ வியாபாரமாக்கிட்டீங்கன்னா வியாபாரத்தில் நீங்கள் அறத்தை பார்க்க முடியுமா? அதுக்கு வேற ஒரு பழமொழி, வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது. தர்மம் இல்லாத ஒரு வியாபாரத்தை பண்ணிட்டு வியாபாரத்தில் தர்மம் தர்மத்தை பார்க்கக்கூடாது அப்படின்றது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இல்லையா? சரி மேடம், இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்த தேர்வுன்னா நிறைய முறைகேடு இருக்குது, இவ்வளோ சிக்கல் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த தேர்வு வரும்பொழுது இங்கே இருக்கிற பல மக்கள், குறிப்பாக ஒரு மேட்டுக்குடியில் இருக்கிறவங்க, ஒரு எலைட் பீப்புள்ஸ் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா இதுதான் சரி, மெரிட் சிஸ்டம் இப்போ தான் வரும், நிறைய ரிசர்வேஷனை வச்சு அவன் இவன்லாம் வந்துடுறான், தகுதியே இல்லாதவெல்லாம் உள்ளே வந்துடுறான், இப்போ இது தகுதியான மாணவர்களை உள்ளே கொண்டு வரணும். ஆனால் தேர்வை இங்கே தகுதியாக நடக்கலையே, இந்த இப்படியாப்பட்ட தேர்வுலேருந்து வரவங்க எப்படி தகுதியான மாணவர்களாக இருப்பாங்க?
இது வந்துட்டு ஒரு ஆதிக்க மனநிலையிலேருந்து அவங்க எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. இப்போ நான் மட்டுமே வரக்கூடிய இடத்துல நீங்களும் வந்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு இது அவேஷன் வரும் இல்லையா, எப்படி இவங்க வந்தாங்க என்ன பண்ணிட்டு வந்திருப்பாங்க, சரி அப்போ இவங்களை எப்படி நம்ம கத்திரிச்சு விட முடியும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ இது வரைக்கும் வந்துட்டு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடுன்னு பேசுகிறாங்க இல்லையா, இந்த இடஒதுக்கீடு படியாக அரசு சார்ந்த துறைகளில் கல்லூரிகளில் படிப்புகளில் இதுவரைக்கும் நிரப்பப்பட்டிருக்கா? ஒரு முறையாவது அவங்க சொன்ன அத்தனை இடஒதுக்கீடும் சரியாக நிரப்பப்பட்டிருக்கான்னு கேட்டால் இதுவரைக்கும் இல்லை. நீங்கள் ஒன்றிய அரசில் சொல்கிறீங்களா இதை? எல்லா அரசுலேயுமே சொல்கிறேன், குறிப்பாக ஒன்றிய அரசில் வந்துட்டு நான் அழுத்தமாக சொல்கிறேன். ஏன்னா ஐஐடியிலலாம் நீங்கள் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இடஒதுக்கீடுக்கு சரியாக அதற்கான ஓபிசி நபர்கள் மாணவர்கள் அல்லது பட்டியலின மாணவர்கள் அங்கே போய் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. எப்பயோ அத்திப்பூத்த மாதிரி பட்டியலின மக்கள் அல்லது வந்துட்டு மற்றவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால அந்த படிப்பை தொடர முடியாத அளவுக்கு டார்ச்சர். கடைசியில் அங்கேயே வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, இல்லை அதை படிப்பே வேணாண்டா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த சூழலை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போது நீங்கள் இடஒதுக்கீடு அப்படின்னு பேசிக்கிட்டு ஆனால் அந்த இடஒதுக்கீடை சரியாக கொடுக்காத ஒரு சூழலில் ஆனால் எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அப்படின்னு பேசுகிறவங்க யாருன்னா ஏற்கனவே சகலத்தையும் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க இடத்துல இன்றைக்கி யாரோ ஒருத்தங்க வந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு வேதனையின் காரணமாகத்தான் இவங்க வந்து இதை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அதுலேயும் பள்ளிக்கூடத்துலலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் வரும், உதவித்தொகை அப்படின்னு வரும்பொழுது இந்த பிள்ளைகளை கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பிள்ளைகளை கூப்பிடும் பொழுது சக மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் அந்த சாதியா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்ற பார்க்கக்கூடிய ஒரு பார்வை வருது. நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்க ரோட்ல வந்து பேருந்துகள் பார்ப்பீங்க, அதுல பெண்களுக்குன்னு ஒரு மகளிர் பேருந்து லேடி ஸ்பெஷல்னு ஒன்று விடுறாங்க. அப்போ மகளிர் பேருந்தை வந்துட்டு நம்ம என்னவா பார்க்கணும் அப்படின்னா அது மகளிருக்கான ஒரு உரிமையா பார்க்கணும், அது எனக்கான உரிமை, அதுல வந்துட்டு யார் மற்ற ஆண்கள் வந்து ஏற முடியாது அப்படின்ற பெருமையோட அதை பார்க்கணும். அந்த பெருமையை நம்ம இன்னைக்கு கற்றுக் கொடுத்துருக்குறோமா? அந்த பெருமைக்கு வந்துட்டு அந்த மாதிரி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தது யார் அப்படின்னா ஆதிக்க மனநிலையில் இருக்கிறவங்க தானே. அவங்க பேசுறது தான் என்னன்னா இந்த கோட்டாவின் வழியாக சில பேரே பேசுனாங்களே, கோட்டாவில் நான் படிக்கலை கோட்டாவில் வரல அப்படின்லாம் சில பேர் பேசுனாங்க. அந்த கோட்டாவினுடைய வழியாக அவங்களுடைய பணத்தை எல்லாம் அல்லது அவங்களுடைய இடஒதுக்கீடுகளை எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கூட அவமானம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் அவங்களே எப்படி பேசுகிறாங்க அப்படின்றது தெரியல. அதனால் இப்போது இந்த சூழலில் வந்துட்டு இவங்க நீங்கள் கேட்ட மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு முறைகேடான தேர்வு முறையில் எப்படி தகுதியான மாணவர்கள் வர முடியும், தகுதியான மாணவர்கள் வர முடியாது அப்படின்றதான் நிலைமை. அப்படி தகுதி இருக்கக்கூடாது, நாங்கள் வச்சது தான் சட்டம், நான் என்ன நடத்துகிறேனோ அதைத்தான் நீங்கள் வந்து கேட்டுக்கணும் அப்படின்றதனுடைய எதிரொலி தான் இந்த மாதிரி பேசக்கூடிய சூழல் எல்லாமே நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த இடஒதுக்கீட்டின் வழியாக மற்ற மாணவர்கள் வருவதை இவங்க வந்து எதிர்க்கிறாங்க. ஆனால் தான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு சமஸ்கிருதம் வடமொழி வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாங்க. வடமொழி ஏன் தெரியணும் அப்படின்னு ஏன் தெரியணும் ஏன்னா அந்த காலத்திலேயே நாங்கள் புஷ்பக விமானத்தில் போனவங்க, அந்த காலத்திலேயே நாங்கள் கண் வந்துட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணவங்க இப்படின்னு மோடியே சொல்லியிருக்காரு. அதுலேயும் வந்துட்டு மனித தலைக்கு பதிலாக யானை தலையெல்லாம் கொண்டு வந்து வச்சு பிரமாதமாக ஒரு பெரிய மிகப்பெரிய அதுவும் அந்த காலத்தில் மைக்ரோஸ்கோப் கூட கண்டுபிடிக்காத அந்த காலத்தில் நாங்கள் இத்தனையும் வந்து செஞ்சுருக்குறோம் அப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணுறதற்காக அவ்வளோ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா. ஒரு மருத்துவ கண்டுபிடிப்பாவது இந்தியாவிலேருந்து வந்திருக்கா யோசிச்சு பாருங்கள். நோபல் பரிசு பெற்றவர்களினுடைய பெரிய பட்டியலை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய இடம் எங்கே இருக்குது, ரொம்ப கீழே தான் இருக்குமே தவிர மற்றபடி நீங்கள் இந்த கேன்சருக்கான மருத்துவம் அந்த ரேடியம் கண்டுபிடிச்சதுலேருந்து எல்லாரும் யார் யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு மக்கள் தான் அவ்வளோத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு புஷ்பக விமானத்தில் போனோம் அப்படி பண்ணோம் நாங்கள் மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணோன்னு பேசின உங்களுக்கு இதில் கண்டுபிடிக்கிறதுக்கான வழிமுறை இருந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த சூழலை தாண்டி இன்றைக்கி ஒரு சமூகம் வந்திருக்கு, அந்த சமூகம் வளர்ந்ததையே என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்றனால இவங்க தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வளர்ந்தவங்கக்கிட்டேயும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இடஒதுக்கீடு வழியாக வராங்க இல்லையா
அவங்கெல்லாம் ரொம்ப கீழானவங்க, நம்ம வந்துட்டு மேலானவங்க அப்படின்னு சொல்லி ஒரு படிக்கட்டு படிக்கட்டாக இருக்குது இங்கே சாதிய நிலைகள். ஒன்று மேலே ரெண்டாவது கீழே அப்படின்னு இருந்தால் இந்த சாதியை இந்நேரம் ஒழிச்சிருக்கலாம். ஆனால் இது எப்படி இருக்குது அப்படின்னா, அதுக்கும் இதுக்கும் நடுவில் இன்னொன்று, ஆமாம், எனக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான் சரி பரவாயில்ல, ஆனால் எனக்கு கீழே நாலு பேர் இருக்கானே, அவனை நான் மெரிக்கலாம், அடிக்கலாம், துவைக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கு இல்லையா, இதுதான். சரி அப்போ அடியில் இருப்பானே அவனுக்கு கீழே யாருமே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு கேட்டால், அவனுக்கும் கீழே ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் யாருன்னா பெண்கள். நீங்கள் எல்லா வீட்டுக்கு போனீங்கன்னா மற்ற வேலைகளை எல்லாம் ஆண்கள் பார்த்துருப்பாங்க, அவங்கவுங்களுடைய வர்ணாசிரம தர்மத்தின்படி அவங்க வந்து செய்வாங்க. ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அந்த வீட்டில் இருக்கிற கழிப்பறையிலேருந்து சமையலறையிலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் பார்ப்பாங்க. அதனால் எல்லாருக்கும் கீழே யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க, அப்பா நமக்கும் அடிமை பண்ணுறதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்கடா அப்படின்ற சந்தோஷத்தில் தான் இந்த மாதிரி வந்து ஓடிட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்த உடனே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, தன்னை எங்கேருந்து வந்தோமோ அந்த வேர்களை எல்லாம் கத்தரித்து விட்டு, நம்ம யார் வந்துட்டு நம்மளை வந்துட்டு இந்த வர்ணாசிரமத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு பக்கத்தில் போய் நிற்கிறதே ஒரு பெருமையாக இன்றைக்கி வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான மோசமான மனப்போக்காக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மனப்போக்கு மாறணும். இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளேயே சாதிய வன்முறைகள்லாம் நடக்குது இல்லையா, அப்படி நடக்கும் பொழுது காவல்துறைகளில் கூட சில இடங்களில் கண்டு கொள்ளப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன காரணம், என்ன காரணம்னா அந்த இடத்துல இடஒதுக்கீட்டின் படி அந்த எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படுறாங்களோ அந்த சமூகத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் உடைய பிரதிநிதி அங்கே இருக்கான்னு கேட்டால் இல்லை. அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதித்துவம் அங்கே இருந்தால் இந்த அளவுக்கு சாதிய வன்முறைகள் திராவிட மண்ணான தமிழ்நாட்டில் நடக்காது அப்படின்னு நான் ரொம்ப அடித்து சொல்லுவேன். அப்போ இந்த மாதிரியான அவங்களுடைய பிரதிநிதித்துவத்தை அழிக்கிற ஒரு வேலையை நீட் தேர்வு செய்யுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக இந்த தேர்வை ஒழுத்து கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு வருதுல்ல, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுதான் நல்ல முடிவு. ஏன்னா எல்லாருக்குமான ஒரு இதுவாக இடமாக வந்து அது இல்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முறைகேடை வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போது இங்கே வடக்குலேருந்து நிறைய பேர் ப்ளஸ் டூ வகுப்பு கூட தேர்வில் வெற்றி பெற மாட்டேறாங்க, அதில் ஃபெயில் ஆகிடுறாங்க. ஆனால் நீட்டில் பார்த்தீங்கன்னா 720 எடுக்கிறவங்கெல்லாம் உண்டு. எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி குளறுபடிகளால் தான் நடக்குது. அப்போ இந்த சூழலை இதை எப்படி நம்ம வரவேற்க முடியும்? அப்போ நமக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, என்னதான் ஒன்றிய அரசு வந்து இங்கே வந்து பெரியதாக ஹாஸ்பிட்டல்லாம் கட்டிடுச்சு இல்லையா, அந்த முதல் செங்கலை வச்சு அப்படியே மேலே மேலே கட்டிக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம எப்படி மற்ற மாணவர்களை நம்ம உள்ளுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம போதிய அளவில் ஜிஎஸ்டி எல்லாம் வரி வசூல் பண்ணி கொண்டு போய் கொடுக்குறோம், அது நமக்கு திருப்பி வருதா அப்படின்னு கேட்டால் இல்லை, அதுலேயும் நமக்கு இந்த மாதிரியான போராட்டம் இருக்குது. இப்போ இந்த சூழலில் இன்றைக்கி ரயில்வே துறையிலேருந்து மற்ற துறைகளிலேருந்து வடக்கிலேருந்து இவங்க வரும்பொழுது இந்த மண்ணினுடைய மக்களினுடைய உணர்வுகள் புரியுமா? மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மருந்தை விட மருத்துவர்களினுடைய அணுகுமுறை தான் முக்கியம். நம்ம வீட்டில் கூட சொல்லுவாங்க, என்ன அந்த டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போ, பார்த்தாலே எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூழலில் கொஞ்ச நாள் முன்னாடி வடக்கிலேருந்து வந்த ஒரு மருத்துவர் நீட்டில் படித்து தேர்வாகி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்துட்டு நம்ம தமிழ் நினைக்கிறாங்க நான்காம் ஆண்டு ஐந்தாம் ஆண்டு மாணவர்கள் அந்த நம்ம ஹவுஸ் சர்ஜன் அப்படின்னு சொல்லி அந்த இது ட்ரைனிங்காக வருவாங்க இல்லையா, அந்த மாதிரியான சூழலில் நம்ம நபர்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் வந்து அங்கே போகும் பொழுது அவர் ஹிந்தி பேசுகிறாரு, நம்ம ஆளுங்க தமிழ் பேசும்போது என்ன நீங்கள் ஹிந்தி கூட கற்றுக்காம இருக்கிறீங்களே, அமாரா ராஷ்ட்ரிய பாஷா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இந்து தேசத்தினுடைய ஒரு மொழி அப்படின்னு சொல்லி எப்படி அந்த மொழின்னே நமக்கு புரியலை. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு ஒவ்வொரு மொழி இருக்குது, அதுக்கெல்லாம் வந்துட்டு அதிகார அந்தஸ்தும் இருக்குது, அஃபிஷியல் மொழி அப்படின்னு சொல்லிக்கிறோம். இப்போ இந்த சூழலில் இந்த உணர்வு கூட புரியாமல் எப்படி தான் அவர் அந்த மாதிரி பேசுகிறாரோ, ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பார், நீட் தேர்வில் பாஸ் பண்ணி தான் வந்திருப்பார். எப்படி பாஸ் பண்ணாரு? நீட் பாஸ் பண்ண தெரிஞ்ச உனக்கு யார்கிட்ட ஹிந்தி பேசணும்னு தெரியலையே. தெரியலையே. அப்போ தமிழ் மக்கள் கிட்ட வந்துட்டு நீ வந்துட்டு ஏன் ஹிந்தி கத்துக்கல, அப்போ விட்டா வந்துட்டு ஒரு கிளாஸ் போட்டு ஹிந்தி சொல்லி கொடுப்பார் போல இருக்கு. அதனால மருத்துவர்களை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு
அவங்கள வந்துட்டு இந்தி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக மாற்ற போவது போல இருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நீட் தேர்வு. அப்படிதான் புரிஞ்சுக்கணும் நம்ம அதை. அப்போ இந்த சூழலில் எப்படி நம்ம இதை பார்க்கறது? அதனால் தர்மதுரையில் வரக்கூடிய ஒரு காட்சியை தான் நான் மறுபடியும் பதிவு செய்கிறேன். அங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் அவங்க வந்து ஒரு மருத்துவத்தை வந்துட்டு அனுபவிக்கணும், அந்த வசதிகளை அந்த சேவைகளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அடித்தட்டில் இருக்கக்கூடியவங்களும் மருத்துவத்தை படித்தா தான் சரியாக வரும். அந்த அடித்தட்டில் இருக்கிறவங்க வந்துட்டு மருத்துவ பணிக்கு வரணும், மருத்துவத்துறைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த நீட் மாதிரியான பயங்கரங்கள் அவர்களை அச்சுறுத்தாமல் இருக்க வேண்டும். இப்போ அனிதா ஏன் வந்துட்டு தன்னுடைய உயிரை கொடுத்தாங்க? அனிதாவோட அந்த உயிரோடு அது முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால், இல்லை. தொடர்ச்சியாக நம்ம வந்துட்டு நீட்டுக்காக தற்கொலை செய்யக்கூடிய மாணவர்களை வந்து, தோற்று போன மாணவர்கள் தற்கொலை செய்வதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் அறிவு இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் வரல. அப்போது ஒரு ஆசையை நினச்சி அது கிடைக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது தற்கொலை வந்துட்டு எல்லாத்துக்கும் தீர்வாகாது. நம்ம அதை தான் மறுபடியும் பேசுகிறோம். ஆனால் போன உயிருக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்க? அந்த பதிலை இவங்க வந்து பார்க்கணும் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு மாணவர்கள் தனக்கு பிடித்த அந்த துறை வேணும் அப்படின்றதுக்காக அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அதனால இதை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா வந்துட்டு தற்கொலை தான் தீர்வுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் பரப்பிடக்கூடாது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதனால தற்கொலை வந்து தீர்வாகாது, ஆனால் போன உயிர்களுக்கு இந்த நீட் தேர்வு பதில் சொல்லுமா? இதை கொண்டு வந்த ஒன்றிய அரசு பதில் சொல்லுமா? இதை வந்து காங்கிரஸ் ஆட்சியில் தான் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உண்டு. ஆனால் காங்கிரஸ் கொண்டு வரும் பொழுதே எந்த மாநிலங்கள் எடுத்துக்குதோ அவங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விதி விலக்கும் அவங்க கொடுத்துருந்தாங்க. அதனால் காங்கிரஸ் ஆட்சியில் மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு சூழல் அமையும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தா கூட இந்த நீட் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காது. மோடியா லேடியா அப்படின்னு கேட்டவர்கள், அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இன்னொருத்தருடைய தோள்களில் சவாரி செய்யக்கூடிய பாஜக அன்னைக்கிருந்த இந்த எடப்பாடி அவர்களினுடைய ஆட்சியில் என்னெல்லாம் தன்னுடைய சர்வாதிகாரத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நினச்சதோ அதையெல்லாம் நிறைவேற்றிச்சு. அதில் ஒன்று தான் இந்த நீட் தேர்வு. இன்றைக்கி நீட் தேர்வுக்கு எதிராக எடப்பாடி அவர்கள் வந்து அறிக்கையெல்லாம் கொடுக்கலாம், ஆனால் முடிந்தது முடிந்தது தான், போன உயிர்கள் போனது தான். அதனால் இன்றைக்கி இந்த வழக்கு தொடுத்திருப்பது, நீட் தேர்வுக்கு எதிராக வழக்கு தொடுத்திருப்பது ஒரு நல்ல சூழலாக நான் பார்க்குறேன். கட்டாயம் இந்த முடிவு என்பது நீட் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு அமையும் அப்படின்றது உங்கள் வாதத்துலேருந்து புரிஞ்சிக்க முடியுது. பார்ப்போம், எல்லாமே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதன் அடிப்படையில் தான் நடக்க போகுது. அவங்க இந்த தேர்வை ரத்து பண்ணுறாங்களா, இல்லை இந்த தேர்வு தான் ரிசல்ட் இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கும். மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்கும் மிக நன்றி.